அவளுடைய கற்ப பத்தி உனக்கு தெரியாதரா? அவ பெய்யும்னா மழை பெய்யும், அவ அல்லாசாம் பண்டிகையில நெருப்புல மெரிப்பா, பொட்டு ஐயாது, மஞ்சள் முகத்தை விட்டு கலையாது. அவளை உத்தமி, அவளை பத்தி நீ தப்பா பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வரல, இதே கொலு மண்டபத்துல இருந்த பேமானி பையன் உன்னை பத்தி என்ன நான் பேசினான் தெரியுமா? சத்தா விடு, இப்ப என்னன்ற உங்க அம்மா அப்ப தானே பேசினாரு உன்னா? சரியா, நைனா அம்மாவை பத்தி பேசலாம், தப்பு இல்ல, தனியா பேசிக்கலாம். பக்கத்துல கூத்தியால டன்லப் டயர் மாதிரி உட்கார வச்சுன்னு இவன் இஷ்டத்துக்கு பேசுறானே அம்மா. அவ கடனா சகாலத்து? சரி, நியாயமா இருந்தா இதெல்லாம் அவளை போய் சகாலத்தை ஏத்துக்கிறீன்னு நான் இப்படி சொல்றேன். என் தாய பைசவன, என் தாய தடுத்தாலும் சரி, சின்ன குண்ணிய சின்ன பின்னமா வெட்டலாம் மாதிரி நான் விடுறதில்ல. சின்னையா மாடியா? நான் பத்த மவனே. சின்னையம்மா? நீ என் மவன்ங்கிறது உண்மைன்னா நான் சொல்ற பேசி கேட்கிறா. என்னது? நீ பத்து மாசம் குந்திங்க நந்தியா இந்த வவுத்து மேல அந்த வாழை பசிக்கினே. சரியா? என் புழத்து மேல நின்னுக்கினே. சரியா? அப்பால உன் நைனா கையில அல்லா பாபா அப்படி வசிக்கிறா. இப்ப என்னதான் செய்ய சொல்லிக்கிற? நீ கையில வச்சுக்கிறியா? அருவா அத்தா இப்படி கூடு. இத்த குத்தா நீ கத்திரிக்காய் வச்சுப்ப, நான் வெறும் கையோட போய் அந்த கைலாத்து கால வந்து மண்ணாப்பக்காக சொல்றியா? மௌன மனோகரா, என்ன யமாரியா? நான் பெத்த மாளிகம, என்ன யமாரியா? என்னடா வார்த்தை சொல்லினே? மாதா சோதா குடும்பத்துல பொறுகவும் இல்ல, சோதா பையனுக்கு பொஞ்சாதி ஆகவும் இல்ல, சோதா பையன பெத்தவும் இல்லடா. கைக மண்ணாப்பு காக்குறத விட மண்ணோட மண்ணா மாந்து போகாதடா. ஊத்தியால பக்கத்துல வச்சு கும்மால் அடிக்கிறாடா நீ? யோசிக்கிறேன். டேய் மனோகரன் ஆஸ்தாபில இல்ல டிசி சாகடிங்கடா. அவன் கரகரமா கைட்டு பையன் பேமானிய. என்னடே நைனாவே பேமானின்ற? போடா, நைனாவா இருந்தா நான் கோயிலா மாத்திரியா இருந்தா நான் எல்லாம் பேமானி தான். மைக்க மாட்டா உயினா, புடிய கத்தியா மைக்க வருதுடா. டேய் டேய் பேமான் பையா, பேமானா சாவிடா. எது இன்னைக்கு ராத்திரி இட்லியோ பொங்கலோ? பெருசு ஆடி கழிச்சாரு, இட்லி பொங்கல் எல்லாம் கூத்துக்காரர. யார கேட்டு ஒப்பன ரூம் குள்ள வந்த நீ? உங்க அப்பா ரூமா? எங்க அப்பா ரூம் இல்லையா? ஒப்பன ரூம்னா மேக்கப் ரூம் அர்த்தம். நான் எங்க மேக்கப் போடணும்? வேற எதுக்கு வந்த? நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கிறேன். உட்காருங்க. என்னங்க மக்களுக்கு புரியற மாதிரி அதே பாஷையில மூணு வேளையும் கரிசோறு மூக்கு பிடிக்க போடணும். என்னன்னா நாடகம் பாக்குறவங்களுக்கு போட சொல்றோம். அப்படின்னா உங்க நானே சமைச்சு போட்டுருவேன். இப்போ நாடகம் முடிஞ்சதோ இல்லையோ ஆளுக்கு 30 கையில வச்சு ஒரு அழுத்த அழுத்தணும். நாங்க மொத்தம் பொட்டிக்காரரோட 7 பேர் இருக்கோம். எங்க ஊருக்கு வந்தாலும் ரயில் சத்தம் மட்டும் தனி. நீங்க ரெண்டு பேரும் நிஜமாவே அம்மாவும் பிள்ளையுமா? புருஷம் புரிஞ்சாதீங்க. என் பேரு ரங்கமணி, என் பேரு கிட்டு. 20 வருஷமா ஜோடியா நடிக்கிறோம், தலைசேவை செஞ்சிட்டு இருக்கோம். உங்களை விட அம்மாவுக்கு கொஞ்சம் வயசு அதிகமோ? ஏதோ பெரிய மனுஷனாச்சேன்னு இந்த கேள்விக்கு உங்களை நான் சும்மா விட்டேன். வேற எவனாவது கேட்டு இருந்தான்னா கண்ணை லொடுக்குன்னு புடிங்கி கையில கொடுத்துட்டு இருப்பேன். எடுத்தா உள்ள கருப்பு முடி இருக்குங்க. அட பிள்ளையா இருந்தா கருப்பா இருந்தா எனக்கு என்னங்க? நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன், அங்க வந்து நீங்க ரெண்டு பேரும் அம்மாவும் பிள்ளையா நடிக்கணும். நாங்க ரெண்டே பேர், ரெண்டே பேர் காரிய கண்ட இடத்துல துப்புவோம். துப்பா விட மாட்டேன். ரெண்டு பேர் நடிச்சு எடுப்பு விடுவாங்க நாடகம். வேற எவனும் பார்க்க மாட்டான் உங்க நாடகத்தை. வீட்டுக்குள்ள இல்ல நடக்குது? வீட்டுக்குள்ளே நாடகமா? ஆமா. யாரும் பார்க்க மாட்டாங்களா?
நீங்க கேட்ட மாதிரி மூணு வேளை கறி சோறு போடுவேன், கறி பிடிக்கலன்னா கோழியை கொடுப்பேன், பிச்சு பிச்சு தின்னுங்க, இந்த 30 ரூபாய கையில வச்சு அழுத்துவேன், நாடா முடிஞ்சு போகும்போது 500 சன்மானமா தருவேன், பிடிக்குதுங்களா உங்களுக்கு?